பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்தபடியே இருக்க ஹிந்தி நடிகை கங்கனா ரணாவத்திற்கு மாநில முதலமைச்சருக்கு இணையாக ஒய் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் எதிர்வரும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி வாக்கு வங்கி விவகாரமாக மாற்றப்பட்டுள்ளது. பீகாரை பூர்வீகமாக கொண்ட சுஷாந்த் சிங் தன்னுடைய முயற்சியால் முன்னேறி கொண்டிருந்த போது அவரது வளர்ச்சியை மும்பையை பூர்வீகமாக கொண்ட செல்வாக்கு மிக்க பாலிவுட் பிரபலங்கள் தடுத்ததாகவும் அதனால் மன உளைச்சல் அடைந்த சுஷாந்த் சிங் தற்கொலை செய்து கொண்டதாகவும் செய்தி பரப்பப்பட்டது. தற்பொழுது கொரோனாவால் நாடே பொருளாதாரத்தில் முடங்கியுள்ள நிலையில் அதுகுறித்து விவாதிப்பதற்கு பதிலாக தேசிய ஊடகங்களில் சுஷாந்த் சிங்கின் மரணம் மட்டுமே பேசுபொருளானது. இந்த விவகாரத்தில் சுஷாந்த் சிங்கின் காதலி ரியா சக்கரவர்த்தியின் போதைப் பொருள் குறித்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் வெளியாகி பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. சுஷாந்துக்கு போதைப் பொருள் கொடுத்து ரியா கொலை செய்ய முயன்றதாக அனைத்து ஊடகங்களும் தீர்ப்பெழுத தொடங்கின. அப்போது ஜான்சி ராணியாக களமிறங்கினார் கங்கனா ரணாவத். பாலிவுடை ட்ரக் மாபியா ஆட்சி செய்து கொண்டிருப்பதாக கூறிய கங்கனா இயக்குநர் கரண் ஜோகர் உள்ளிட்ட பாலிவுட் பிரபலங்கள் பலரை வம்புக்கு இழுத்து ட்வீட் போட்டார். போகிற போக்கில் முன்னாள் அடிதடிக்காரர்களும் இந்நாள் ஆட்சியாளர்களுமான சிவசேனா கட்சியினரையும் வம்புக்கு இழுத்தார். பாலிவுட் மாபியாக்களை போல் மும்பை போலீசை கண்டால் தனக்கும் பயமாக உள்ளது என்று கூறி ட்விட்டரில் எழுதினார் ஜான்சி ராணி கங்கனா. இதற்கு பதிலடி கொடுத்து இப்படியெல்லாம் கங்கனா பயந்தால் அவர் மும்பைக்கு வர தேவையில்லை என சிவசேனா தலைவர் ரஞ்சய் ராவத் சீறினார். இதற்கு பதிலளித்த கங்கனா மும்பை மினி பாகிஸ்தானாக மாறியுள்ளதாக பேசினார். இது சிவசேனா சிங்கங்களை எழுப்பிவிட்டது. கங்கனா எப்படி மும்பைக்கு நுழைகிறார் என்று பார்ப்போம் என சமூக ஊடகங்களில் பதிவுகள் வெளியான நிலையில் இதையே அரசியலாக மாற்றினார் கங்கனா. இந்த நேரத்தில் காங்கிரஸ் சிவசேனா கூட்டணியை உடைக்க நேரம் பார்த்துக் கொண்டிருந்த பாஜக உள்ளே நுழைந்தது. இதில் உள்துறை அமைச்சரும் ஆபரேஷன் லோட்டஸ் பிதாமகனுமான அமித்ஷாவை டாக் செய்து இந்தியாவின் மகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என கதறினார் கங்கனா. இதையடுத்து இந்தியாவில் மாநில முதலமைச்சர்கள் பலருக்கே ஒய் பிளஸ் பாதுகாப்பு இல்லாத நிலையில் கங்கனா ரணவத்திற்கு உடனடியாக ஒய் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. யாருமில்லா விமான நிலையத்தில் பாதுகாப்பு வீரர்கள் படைசூழ கங்கனா ரணவத் ஜான்சி ராணியாக வீரன் போட்ட வீடியோவை சமூக வலைதளவாசிகள் பிரித்து தொங்கவிட்டனர். இதே நேரத்தில் வம்புக்கு பெயர் போன சிவசேனா அரசு அரசு விதிகளை மீறி கட்டப்பட்டதாக கூறி நடிகை கங்கனா ரணவத்தின் மும்பை அலுவலக முகப்பை பிடித்தது. ஜனநாயகத்திற்கு கேடு வந்த போதெல்லாம் கமுக்கமாயிருந்த கங்கனா தன்னுடைய சொந்த அலுவலகம் விதிமீறலால் இடிக்கப்பட்டதற்காக ஜனநாயகம் மரணமடைந்து விட்டதாக கண்ணீர் விட்டார். இதையடுத்து அவரை ஆதரிக்கும் ட்ரால்கள் முளைக்க ஆரம்பித்தன. டெத் ஆஃப் டெமோக்ரசி என்ற ஹேஷ்டாக் இந்திய அளவில் ட்ரெண்டாக தொடங்கியது. தன்னுடைய அலுவலகம் அழிந்தது போல் அதை இடித்த அவர்களின் ஆணவமும் விரைவில் அழியும் என சாபமிட்ட கங்கனா இடிக்கப்பட்ட ராமர் கோவில் போல் தன்னுடைய அலுவலகம் மீண்டும் கட்டப்படும் என்று சூளுரைத்தார். இந்த அரசியல் காய் நகர்த்தல்களை பார்த்த வலைதளவாசிகள் கங்கனாவுக்கு அளிக்கப்படும் அதீத முக்கியத்துவம் குறித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பெண்கள் பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகி வரும் நிலையில் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாத மத்திய அரசு கங்கனா ரணவத்திற்கு மட்டும் ஒய் பிளஸ் பாதுகாப்பு வழங்கியிருக்கிறது என்று விமர்சித்து வருகின்றனர். இந்தியாவின் பிரபல கார்ட்டூனிஸ்ட் மஞ்சுள் இது குறித்து வெளியிட்டுள்ள கார்ட்டூனும் வைரலாகியது. மகாராஷ்டிரத்தில் சிவசேனா காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பது பாஜகவின் திட்டம். தன்னை பாலிவுட் தாதாவாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பது கங்கனாவின் திட்டம். இதில் கங்கனாவின் பாதுகாப்பிற்காக மக்களின் வரிப்பணம் வீணாக்கப்படும் கூத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது ஆட்சியாளர்களின் லட்சியமே தவிர கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் வாழ்வாதாரம் அல்ல என்பதே கசப்பான உண்மையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சரண்யா.